ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் இருந்தால் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள். ஒரு வாரம் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மதியம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல முத்தின வாழைக்காயை நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்ல மேல் தோல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல முத்தின வாழைக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. இந்த வாழைக்காயை தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம துருவி எடுக்க போகிறோம். துருவுறதுக்கு நம்ம கேரட் துருவுற ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன ஹோல்ஸ்லேயும் துருவி பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நொறுங்கி போயிடும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம நல்லா பெரிய ஹோல்ஸில் துருவி வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இது நொறுங்கவும் நொறுங்காது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்குல பண்ணியிருப்போம், கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்து கொடுக்கறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். இப்போ இது துருவுனது பார்த்திங்கன்னா உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எத்தனை வாழைக்காய் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காயை துருவிட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது வாழைக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா இது நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நுரச்சி வரும். நீங்கள் சின்ன கடாயில் எண்ணெய் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான கடாயில் வச்சிங்கன்னா எண்ணெய் பொங்கினாலுமே உள்ளே இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் கொஞ்சம் வந்து வெந்து அந்த நுர மட்டும் அடங்கட்டும். இப்போ இது வெந்துட்டுருக்க டைமுக்குள்ளே வேற ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வாழைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் இந்த நுரையெல்லாம் அடங்கி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தோன்னே கொஞ்சம் பொறன்னு வரும், அதுக்கப்புறம் அது அடங்கிடும். அடங்கி நல்லா வந்து எண்ணெயில் அந்த சலசலப்பு போகிற வரைக்கும் வேக வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணுன்னா ஒரு வாழைக்காய் எடுத்து இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். இந்த மாதிரி வெந்திருக்குன்றப்ப நம்ம எடுத்துடலாம். நம்ம வாழைக்காய் துருவி உடனே வேக வைக்கிறதுனால அந்த கலர் மாறாமல் அப்படியே நல்லா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த மிக்சர் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒரு 10 வாழைக்காய் போட்டு வச்சுக்கிட்டால் கூட பரவாயில்லைங்க, நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ திரும்ப அதே மாதிரி அடுத்த வாழைக்காயும் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை வாழைக்காய் போட்டாலும் ஒரு வாழைக்காயை பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வாழைக்காயை துருவி பொறிச்சிடுங்க. அப்போ தான் வந்து கலர் மாறாமல் எல்லாமே ஒரே கலரில் வரும். இப்போ அடுத்த வாழைக்காயும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்த தண்ணி கலந்தோம் இல்லைங்களா, மஞ்சள் தூள் உப்பு, அதுலேயே நீங்கள் மிளகாய் தூளும் கலந்துக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரல் அந்த காரம் வந்து தெரியும், அதனால தான் நான் வந்து அதில் மிளகாய் தூள் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜல்லியில் வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே ஜல்லியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பாதாம் கூட பொரித்து சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க வாழைக்காய் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடயே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக காரம் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்க்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்ல கிறிஸ்பியான நம்மளோட வாழைக்காய் மிக்சர் ரெடி. இதை நல்ல ஒரு ஏர்டிட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.